ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிதன் ப்ரோ சேனல். இன்றைக்கி நம்ம நிதன் ப்ரோ சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான மதுரை ஸ்பெஷல் பருத்திப்பால் தான் பார்க்க போகிறோம். இந்த பருத்திப்பால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிதன் ப்ரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டீஸும் வந்து காமிக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பருத்திப்பால் பண்ணுறதுக்கு ஒரு கப்பலு பருத்தி குட்டை இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எந்த கப்பில் நம்ம பருத்தி குட்டை எடுத்தோமோ அதே கப்பில் வந்து நம்ம கால் கப்பு அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கணும். அதே கொஞ்சம் ஒரு கப்பளவு வெள்ளை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சுக்கு இருக்கு இல்லையா, சுக்கு நல்லா பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஏலக்காய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்னம்னா, பருத்தி குட்டை இருக்கலையா, நைட்டே நம்ம ஊற வச்சிடணும். நம்ம மார்னிங் பண்ணுறதுக்கு நைட்டே ஊற வச்சுட்டு நம்ம நல்லா கழுவி நீட்டாக ஊற வச்சுருக்கணும். இந்த மாதிரி டஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி ஊன பிறகு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பச்சரிசி நம்ம எடுத்தோம் இல்லையா, கால் டம்ளர் அளவு, அதை வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணி வச்சு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பண்ணுறதுக்கு 3 ஹவர்ஸ் ஸோ 2 ஹவர்ஸ் மாதிரி ஊற வச்சுருக்கலாம். இப்போ வந்து பருத்தி கொட்டை இருக்கலையா, அந்த மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பால் இதுலேருந்து எடுத்துக்கணும். நம்ம எப்படி தேங்காய் பால் எடுக்கிறோமோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த மாதிரி வரும். பருத்தி கொட்டை இந்த மாதிரி அரைச்சோன்னு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த பால் வந்து இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். நம்ம கை வச்சு பிளிய பிளிய நிறைய பால் நமக்கு கிடைக்கும் இந்த பருத்தி பால். இந்த இதே மாதிரி பார்த்திங்கன்னா, இது ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தடவையும் நம்ம இது அரைச்சிக்கலாம். லைட்டாக அரைச்சி இந்த மாதிரி ரொம்ப அரைச்சா நமக்கு கசப்புத்தன்மை வரும். அதனால் வந்து 2 டைம்ஸ் நம்ம அரைச்சாலே போதும், நல்லா அந்த பால் லெவலும் கிடைச்சிடும். நம்ம செகண்ட் டைம் அரைக்கும் போது பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டும் வச்சுங்களேன், ஒரு கப் அளவு நம்ம எடுத்தோம் இல்லையா, ஒரு கப்பளவு பருத்தி கொட்டைக்கு நமக்கு இந்த அளவு இந்த பருத்தி பால் வந்து நமக்கு கிடைச்சிரும். இந்த பால் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு கடாயில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இது வந்து அடிப்பிடிக்க இருக்காமல் பார்க்கறதுக்கு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். நம்ம அப்பப்போ கலந்து விடணும், அப்போ தான் நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா இந்த பதத்தில் நமக்கு கிடைக்கும் பாருங்களேன் பருத்தி பால். அவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட் கலரில் நம்ம இருக்கும், போக போக கொஞ்சம் எல்லோ கலரில் மாற ஆரம்பிச்சிடும் பருத்தி பால். இந்த மாதிரி நல்லா கலந்துகிட்டே வரணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சோம் வெள்ளம் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளம் வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். டஸ்ட் எதுவுமே இருக்காமல் இருக்குது, நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த பருத்தி பாலில் வந்து நம்ம பச்சரிசி இருக்கு இல்லையா, அடுத்து வச்சு அதையும் அரைச்சி இந்த மாதிரி ஊற்றிடணும். அப்போ தான் நம்ம கெட்டித்தன்மை நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம பச்சரிசி அரைச்சி ஊற்றியாச்சு, அதுக்கப்புறம் வெள்ளம் இருக்கு இல்லையா அதையும் இந்த மாதிரி நம்ம வடிகட்டி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டே வரணும். கிளட்டி விட்டு நல்லா நம்ம கெட்டியாக இந்த மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி கெட்டியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, சுக்கு பொடி இலக்காய் பொடி அதை எல்லாமே போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம டேஸ்ட்டுக்காக தேங்காய் திருவல் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பருத்தி பால். இந்த மாதிரி செம்ம டேஸ்டியாக நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டிலேயே இது பண்ணுறதுனாலலாம் ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இது லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது. இது குடித்தா டெய்லி குடித்தா நல்லாவே ஹெல்த்தியாகவே இருக்கும். இதில் நல்லா இரும்பு சத்து நிறைய இருக்குது, ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்குது இந்த பருத்தி பாலில். இது நம்ம வீட்டிலையே பண்ணி சாப்பிடலாம். நம்ம பருத்தி கொட்டை இருந்துச்சுன்னா நம்ம வீட்டிலையே பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்களும் இந்த மெத்தடில் பருத்திப்பால் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்லேயே பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் சுவையாகவும் இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிதன் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.